வெல்கம் டு புத்தம்புது சமையல். இன்றைக்கி புத்தம்புது சமையலில் நம்ம ஹெல்த்தியான ஹைபிஸ்கஸ் ஜூஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதற்கு செம்பருத்தி பூக்களும் துளசி இலையும் தேவை. அடுத்ததாக ஒரு 3 கப் அளவு தண்ணீரை நல்லா கொதிக்க வைத்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் ஒரு 3 ஏலக்காய்கள், சிறிதளவு சுக்கு எடுத்துக்கோங்க. எல்லா பூக்களையும் உதிர்த்து எதழ்களை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏலக்காயும் சுக்கையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடரை இந்த கொதித்த தண்ணீரில் முதல்ல போடுவோம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் எடுத்து வச்சிருக்க துளசி இலைகளையும் செம்பருத்தி எதழ்களையும் உள்ள போட்டு இவை எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொதிக்கிற தண்ணியில் இது எல்லாம் நல்லா மூழ்கிற மாதிரி கரண்டியால் கிண்டி விடுவோம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு தட்டு கொண்டு இதை அழகாக மூடி வச்சிடுவோம். இதை 12 மணிக்கூர் அப்படியே விட்டுருவோம். 12 மணிக்கூர் கழித்த பிறகு இந்த தண்ணியில் எல்லா சாரும் இறங்கி ஹைபிஸ்கஸ் ஜூஸ் வந்து ரெடியாக இருக்குது. இதை அரிப்பு மூலமாக நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோ. இலை பூ எல்லாத்தையும் அரித்து ஜூஸை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோ. இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி ஜூஸை தனியாக எடுத்தாச்சு. இந்த ஜூஸுக்கு கூட தேவையான அளவு நம்ம இனிப்பு சேர்க்கணும். அதுக்கு நான் வந்து கரும்பு சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சர்க்கரை தூளை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிதமாக இனிப்பு போதுங்கிறவங்க குறைவான அளவு இனிப்பும் கூடுதலாக வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிட்டு குடிக்கிறதுக்கு ரெடியாக ஹைபிஸ்கஸ் ஜூஸ் இருக்குது. இதை கப்பில் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஹைபிஸ்கஸ் எதழில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால வளரும் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ். துளசியும் இருக்கிறதுனால இது மிகவும் சத்தானதும் கூட. இன்னும் ஒரு புதிய சமையலுடன் உங்களை புத்தம்புது சமையலில் சந்திக்கிறோம்.